ஆகஸ்ட் 13 தேதி காலை வேளையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை கடந்து சென்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அது என்ன என்று தெரிந்து கொள்ள அருகில் சென்று பார்த்தோம். அது ஒரு வீதி நாடகம். உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தும் விதமான வீதி நாடகம் அது. ஆகஸ்ட் 13 சர்வதேச உடல் உறுப்பு தான நாள். உடல் உறுப்புகளை தானம் செய்வதில் பெரும்பாலானோர் தயக்கம் காட்டுவதால் அதன் நன்மைகளை எடுத்துரைக்கும் வகையில் ரோட்டரி கிளப் சார்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தா யாரோ அதை எங்கள் ஃபேமிலியிலவோ இல்லை எங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஆளுக்கு வந்து சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நாங்கள் அவங்க ஃபேமிலியில் போய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாச் பண்ணி இந்த ஆர்கான்ஸை டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்க ரோட்டரி மூலமாக பண்ணிருக்கணும். இதே நிகழ்வு சற்று நேரம் கழித்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் நடந்தது. கடவுளால் மனிதனுக்கு உயிர் கொடுக்க முடியும், மனிதனால் மற்றொரு மனிதனின் உறுப்புகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்ற செய்தியை அங்கு கூடியிருந்தவர்களுக்கு நாடகத்தில் பங்கேற்றவர்கள் புரிய வைத்துக் கொண்டிருந்தனர். கானா பாடகர் கானா உலகநாதனும் உடல் உறுப்பு தானம் பற்றிய பாடலை பாடினார். உறுப்பு தானம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது மற்றவர்களுக்கு நம்ம தானம் செய்வது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லுவோம். நீங்கள்லாம் முன்வரணும். உடல் உறுப்புகளை தானம் செய்வதிலும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் தமிழகம் 2 இடத்தில் உள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. மேலும் தமிழகத்தில் இதுவரை 716 பேரின் உடல் உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து மொத்தம் 3,966 உறுப்புகள் தானம் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு மே மாதம் வரை 5,289 பேர் உடல் உறுப்புகளுக்காக பதிவு செய்து காத்திருக்கின்றனர். உடல் உறுப்புகளை தானம் செய்வோம், பல குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை பரிசளிப்போம். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை.